வணக்கம். எங்களிடம் ஜாதகம் திருமண பொருத்தம் பார்க்கப்படும். குழந்தையின்மைக்கு பெண்களுக்கு எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாத நாட்டு மருந்து வழங்கப்படும். தேவைங்கிற பட்சத்தில் ஆண்களுக்கும் லேகியம் வழங்கப்படும். வேணுங்கிறவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. July 25 முதல் July 31 வரைக்கும் இந்த வாரத்திற்கான ராசி பலன். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாது. இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கலாம். சூரியன் கடக ராசியிலையும் சந்திரன் மகரம் கும்பம் மீன ராசியிலையும் செவ்வாய் சிம்ம ராசியிலையும் புதன் மிதுன ராசியிலையும் குரு பகவான் கும்ப ராசியிலையும் சுக்கிரன் சிம்ம ராசியிலையும் சனி பகவான் மகர ராசியிலையும் ராகு பகவான் ரிஷப ராசியிலையும் கேது பகவான் விருச்சக ராசியிலையும் சஞ்சரிக்கிறாங்க. மேஷ ராசி, இந்த வாரம் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையம்மன். தன்னிடத்தில் அன்பும் பாசமும் கொண்டவங்களுக்கு எந்தவித துயரங்கள் நேர்ந்தாலுமே பிரதிபலன் பார்க்காம அவங்களுக்கு உதவி செய்யும் பண்பு கொண்ட மேஷ ராசி அன்பர்களே, உங்க ராசிக்கு 4 புதன் 5 சுக்கிரன் சஞ்சரிக்கிறதுனால பொருளாதார நிலை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்கும் யோகம் உண்டாகும். உங்க ராசிக்கு 2 ராகு 4 சூரியன் இருக்கிறதுனால தேவையில்லாத அலைச்சல் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் உண்டாக வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் உள்ளவங்களை அனுசரித்து நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. எந்த காரியத்திலையுமே சிந்திச்சு செயல்பட்டா நல்ல பலன்களை பெற முடியும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். சந்தோஷமான நிகழ்வுகள் நடைபெறும். உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவடைஞ்சிருக்கு. லாபஸ்தானத்தில் உள்ள குருவின் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உள்ள செவ்வாய் சுக்கிரன் மீது விழுறதால பிள்ளைகளால் சந்தோஷம் அதிகரிக்கும். சொந்த வீடு வாங்கும் யோகம் சிலருக்கு கிடைக்கும். பிள்ளைகளால் சந்தோஷம் அதிகரிக்கும். திருமண சுபகாரியம் தொடர்பாக பேசலாம். தடைப்பட்ட காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெறும். சந்திரனின் சஞ்சாரமும் சாதகமாக இருக்கு. உறவினர்களால் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தேடி வரும். சமூகத்தில் பாராட்டும் பதவியும் சிலருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பெண்களுக்கு செவ்வாய் பகவானால் உற்சாகமான மனநிலைக்கு மாறுவீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். புத்திர பாக்கியத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும். ஆடை ஆபரண சேர்க்கை சிலருக்கு உண்டாகும். உங்க மனசுல நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். சிலருக்கு காதல் கைகூடும். புதிய காதல் வாழ்க்கையில் உற்சாகமா இருப்பீங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் பணவரவுகள் தாராளமா இருந்து உங்க தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். இருந்தாலும் வீண் செலவுகளை மட்டும் குறைச்சிக்க பாருங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல கவனம் எடுத்துக்கிட்டா தேவையில்லாத மருத்துவ செலவுகளை தவிர்க்கலாம். திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் இப்போதைக்கு சாதகமான பலன்களை அடைய முடியும். சுப செலவுகள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் சேரவங்க அதிக போட்டிகளை எதிர்கொள்ள வேண்டி இருந்தாலுமே பொறுமையோடு செயல்பட்டா வெற்றி மேலே வெற்றி அடைய முடியும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பலு சற்று கூடுதலாக இருந்தாலுமே அதுக்கேற்ற மாதிரி ஊதிய உயர்வும் கிடைக்கும். தேவையில்லாத பயணங்களை தவிர்க்கிறது மட்டும் உங்களுக்கு நல்லது. இந்த வாரம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னு பார்த்தா துர்க்கையம்மனுக்கு அர்ச்சனை அபிஷேகம் செய்து வழிபட்டால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள்னு பார்த்தா 25, 30 மற்றும் 31. ரிஷப ராசி, இந்த வாரம் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். எந்த கஷ்டத்தையுமே தாங்கிக்க கூடிய அளவுக்கு சகிப்புத்தன்மை அதிகம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, உங்க ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3 சூரியன் 4 சுக்கிரன் சஞ்சரிக்கிறதுனால சகல விதத்திலையும் அனுகூலமான பலன்களை நீங்க பெறுவீங்க. குடும்பத்துல சுப செலவுகள் அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் எண்ணம் சிலருக்கு நிறைவேறும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும்ங்கிறதுனால விட்டு கொடுத்து நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் லாபகரமாகவே இருக்கும். நிறைய நன்மைகளும் சந்தோஷங்களும் உங்களுக்கு கிடைக்கும். உற்சாகமான மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க. சொத்துக்கள் வாங்கலாம். ரியல் எஸ்டேட் தொழில் சேரவங்களுக்கு லாபம் கிடைக்கும். பங்கு சந்தை முதலீடுகளில் லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் பிரிந்தவர்கள் இணைவாங்க. காதலில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு பிரிஞ்சவங்க கூட திரும்பவும் ஒன்றாக இணைய வாய்ப்பிருக்கு. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். அன்பும் காதலும் அதிகரிக்கும். நீங்கள் செய்யும் தொழிலில் முதலீடுகளில் லாபம் அதிகரிக்கும். வீட்டில் சுப காரியங்கள் நடைபெறும்.
நடைபெறும். பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் நடைபெற வாய்ப்பிருக்கு. புதிய வேலைகளுக்கு முயற்சிகள் செய்யலாம். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய நன்மைகள் நடைபெறும் வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். பணவரவை பொறுத்த வரைக்கும் பணவரவுகள் சிறப்பாகவே இருக்கும். பணவரவுகள் திருப்திகரமாக இருக்கிறதுனால கடந்த கால நெருக்கடிகள் குறைஞ்சி உங்கள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையில் சிறு சிறு பாதிப்புகள் உண்டாக வாய்ப்பிருக்கிறதால ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை செலுத்துறது நல்லது. திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் குரு வக்ரகதியில் சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி மகிழ்ச்சியை கொடுக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபகரமான பலன்கள் அடைவீங்க. நீங்கள் எடுக்கும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். எதிர்பார்க்கும் லாபங்களும் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் நிமதியான நிலை இருக்கும். எதிர்பார்த்த உயர்வுகள் சிறு தடைகளுக்கு பின் கிடைக்கும். இந்த வாரம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் எதுன்னு பார்த்தா, சங்கடார சதுர்த்தி நாளில் விரதம் இருந்து விநாயக பெருமான வழிபட்டு வந்தால் மேன்மையான பலன்களை நீங்கள் அடையலாம். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 27, 28, 29 மற்றும் 30. மிதுன ராசி. இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். சமூக வாழ்க்கையில் நல்ல ஈடுபாடும் கலை இசை துறைகளில் சிறந்து விளங்கும் ஆற்றலும் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 2 புதன், 3 செவ்வாய், 6 கேது சஞ்சரிக்கிறதுனால நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீங்கள் எடுக்கும் முயற்சியில் வெற்றியும் சிறப்பான பணவரவால் எல்லா பிரச்சனைகளும் விலகி மகிழ்ச்சி உண்டாகும். எதுலையும் துணிச்சலோடு செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க. சூரியன் 2 சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்தில் சிறு சிறு ஒற்றுமை குறைவுகள் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது உங்களுக்கு நல்லது. உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. இருந்தாலுமே அளவோடு வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. இரவு நேரங்களில் பயணம் செய்யறத தவிர்க்க பாருங்க. வெளியிடங்களில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க பாருங்க. பணவரவு அதிகரிக்கும். நிதி நெருக்கடிகள் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன சண்டைகள் வந்து போனாலும் பின்னால் சரியாகும். கோபத்தை மட்டும் குறைச்சிக்க பாருங்க. விட்டு கொடுத்து நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. காதல் விவகாரங்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும். பயணங்களில் வேகத்தை குறைச்சிக்க பாருங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் பணவரவுகள் சிறப்பாக இருக்கிறதுனால உங்கள் தேவைகள் எல்லாம் தடையில்லாமல் பூர்த்தியாகும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். சிலருக்கு சொந்த வீடு மனை வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. அதனால ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த பாருங்க. திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் திருமண சுபகாரியங்கள் நல்லபடியாக கைகூடும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றங்களை பெற முடியும். வெளியூர் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகளால் நல்ல லாபம் கிடைக்கும். பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். பெரிய தொகைகளை ஈடுபடுத்தும் சமயத்தில் மட்டும் சற்று சிந்தித்து செயல்படுறது உங்களுக்கு நல்லது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு பணியில் நிம்மதியான நிலை இருக்கும். இந்த வாரம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னு பார்த்தா, சிவ வழிபாடும் சனி பகவான் வழிபாடும் செய்தால் நன்மைகள் உண்டாகும். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள் திருக்கணிதப்படி 23/7/2021, 27/5/2021, 10:47 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த காலகட்டத்தில் எதிலையும் சற்று நிதானத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள்னு பார்த்தா 28, 29, 30 மற்றும் 31. கடகராசி. இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. கோபமாகவும் வேகமாகவும் பேசினாலுமே அதில் உண்மை இருக்குங்கிறத யாராலும் மறுக்க முடியாத அளவுக்கு திறமையாக பேசும் ஆற்றல் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 2 சுக்கிரன், 11 ராகு சஞ்சரிக்கிறதும் ஜென்ம ராசியில் புதன் சஞ்சரிக்கிறதும் சிறப்பான அமைப்புங்கிறதால பல்வேறு வளமான பலன்களை நீங்கள் பெறுவீங்க. ஜென்ம ராசியில் சூரியன் 2 செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் முன்கோபத்தை குறைச்சிக்கிட்டு எதிலையும் நிதானமாக செயல்படுறதும் குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வதும் உங்களுக்கு நல்லது. உற்றார் உறவினர்கள் ஓரளவுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பயணங்களை சற்று தவிர்க்கிறதும் குறைச்சிக்கிறதும் நல்லது. பணவரவு அதிகமாக இருந்தாலுமே திடீர் செலவுகளும் உண்டாக வாய்ப்பிருக்கு. நீங்கள் செய்யும் தொழிலில் லாபம் கிடைக்கும். கூட்டு தொழிலில் ஆதாயம் கிடைக்கும்.
குரு மங்கள யோகம் இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். சகோதரர்களால் சந்தோஷமான சம்பவங்கள் அதிகம் நடைபெறும். வாகன யோகம் சிலருக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி சிலருக்கு தேடி வரும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டா நெருக்கம் அதிகரிக்கும். தாய் வழி உறவினர்களுக்கிடையே நன்மைகள் நடைபெறும். பணவரவை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். இருந்தாலுமே பண விஷயத்தில் சிக்கனமாக இருக்கிறதுனால பின்னால் உங்களுக்கு ஏற்படும் நெருக்கடிகளை சமாளிக்க முடியும். ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறதும் உங்களுக்கு நல்லது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கிய ரீதியாக சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும். திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் திருமண சுபகாரியங்கள் சில தடைகளுக்கு பின் கைகூடும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் சேரவங்க கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது நல்லது. எடுக்கும் முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட்டால் மட்டும்தான் வெற்றி அடைய முடியும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் உயர்வுகள் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனம் தேவைப்படும். இந்த வாரம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னு பார்த்தா தட்சிணாமூர்த்தி வழிபாடும் முருக வழிபாடு செய்வதும் உங்களுக்கு பல நன்மைகளை கொடுக்கும். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள்னு பார்த்தா திருக்கணிதப்படி 25/7/2021 இரவு 10:47 முதல் 28/7/2021 அதிகாலை 4:43 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த காலகட்டத்தில் எதிலையும் சற்று நிதானத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 25, 30 மற்றும் 31. சிம்ம ராசி, இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். எந்த ஒரு விஷயத்திலையும் சிந்திச்சு செயல்படும் ஆற்றல் கொண்டவராகவும் கொடுத்த வாக்குறுதிகளை எப்பாடு பட்டாவது காப்பாற்றும் ஆற்றல் உடையவர்களாகவும் விளங்கும் சிம்மராசி அன்பர்களே. உங்களுக்கு ஜென்மராசியில் செவ்வாய், 12 சூரியன் சஞ்சரிக்கிறதுனாலே தேவையில்லாத அலைச்சல்கள், குடும்பத்தில் நிம்மதி குறைவு, நெருங்கியவர்களால் தேவையில்லாத நெருக்கடிகள் இதெல்லாம் உண்டாக வாய்ப்பிருக்கு. எதிலையும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்களும் உற்றார் உறவினர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகளும் உண்டாக வாய்ப்பிருக்கு. அதனால் எல்லார்கிட்டையும் விட்டு கொடுத்து நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. பூர்வீக சொத்துக்களால் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். பணவரவு நல்லாவே இருக்கும். சுகங்களும் சந்தோஷங்களும் உங்களை தேடி வரும். குரு பார்வையால் உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது சற்று அக்கறை செலுத்த பாருங்க. தெளிவான சிந்தனையோடு எதையும் எதிர்கொள்வீங்க. எதிர்பார்த்த நல்ல தகவல் சிலருக்கு தேடி வரும். விஐபிகள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. வெளியூர் பயணங்களால் நன்மைகள் கிடைக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கலாம். குருவின் பார்வை உங்களுக்கு புதிய தொழில் முதலீடுகளில் லாபத்தை கொடுக்கும். உங்கள் மனசில் உற்சாகம் அதிகரிக்கும். சிலருக்கு புதிய காதல் உருவாக வாய்ப்பிருக்கு. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். அன்பும் அக்கறையும் அதிகரிக்கும். பெண்களின் மனசில் உற்சாகம் அதிகரிக்கும். புதிய வேலைக்கு முயற்சிகளை செய்யலாம். உங்கள் மனசுக்கு பிடிச்ச வேலைகள் இந்த மாதத்தில் நல்ல சம்பளத்தோடு கிடைக்கும். வங்கி கடன் சிலருக்கு கிடைக்க வாய்ப்பிருக்கு. பணவரவை பொறுத்த வரைக்கும் பணவரவுகள் ஓரளவுக்கு சிறப்பாக அமைந்து உங்கள் குடும்ப தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். இருந்தாலும் குரு வக்ர கதையில் இருக்கிறதுனால சிக்கனத்தோடு இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த பாருங்க. திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நல்லபடியாக கைகூடும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும்ங்கிறதால கிடைக்கும் வாய்ப்புகளை நழுவ விடாமல் இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பல் அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகள் கிட்ட பேசும் சமயத்தில் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சிவ வழிபாடு மற்றும் துர்க்கையம்மன் வழிபாடு செய்வது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள் திருக்கணிதப்படி 28/7/2021 அதிகாலை 4:33 முதல் 30/7/2021 பகல் 2:02 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த காலகட்டத்தில் எதிலையும் சற்று நிதானத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 25, 26 மற்றும் 27. கன்னிராசி, இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். எல்லார்கிட்டையும் அன்பும் பண்பும் மரியாதை கொண்டவர்களாகவும் தெய்வ பக்தி உடையவர்களாகவும் விளங்கும் கன்னிராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்கு 3 கேது, 11 சூரியன் புதன் சஞ்சரிக்கிறதுனாலே உங்களுக்கு இருந்த கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் குறைந்து பல்வேறு வகையில் வளமான பலன்களை நீங்கள் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே சிறப்பான ஒற்றுமை இருக்கும். உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வதனாலே அனுகூலங்கள் உண்டாகும். பணம் கொடுக்கல்
விவகாரங்களில் சரளமான நிலை இருக்கும். பெரிய தொகைகளை ஈடுபடுத்தும் சமயத்தில் மட்டும் சற்று சிந்திச்சு செயல்பட்டால் லாபகரமான பலன்களை பெற முடியும். பணவரவு அதிகமாக இருந்தாலும் இந்த வாரம் செலவுகளும் அதிகரிக்க வாய்ப்பிருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை செலுத்த பாருங்கள். ஏன்னா சிலருக்கு திடீர் மருத்துவ செலவுகள் உண்டாக வாய்ப்பிருக்கு. வெற்றி மீது வெற்றிகள் இந்த வாரம் தேடி வரும். உங்கள் வேலையில் கவனக்குறைவை தவிர்க்க பாருங்கள். எந்த விஷயத்திலையும் கவனமாக செயல்படுறது நல்லது. பயணங்களில் நிதானம் தேவைப்படும். உங்கள் பேச்சில் கவனம் செலுத்த பாருங்கள். வேலை மற்றும் தொழிலில் சில மாற்றங்கள் உண்டாக வாய்ப்பிருக்கு. கண் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருந்துக்க பாருங்கள். வேலை செய்யும் இடத்துல உயர் அதிகாரிகள் சொல்வதை கேட்டு நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. இல்லைனா தேவையில்லாத சிக்கல்கள் உண்டாக வாய்ப்பிருக்கு. நல்ல காரியங்கள் நடைபெறுவதில் சில தடைகள் ஏற்பட்டு சரியாகும். விலை உயர்ந்த பொருட்களை பத்திரமா வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. பணவரவை பொறுத்த வரைக்கும் பணவரவுகள் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். குடும்ப தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி மறைய வாய்ப்பிருக்கு. திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் தேடி வரும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் வரவேண்டிய வாய்ப்புகள் தடையில்லாமல் கிடைக்கிறதுனால லாபம் பெருகும். கூட்டாளிகள் ஒற்றுமையோடு செயல்படுவாங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் முன்னேற்றகரமான நிலை இருக்கும். உடன் இருக்கவங்களோட ஒத்துழைப்பும் சிறப்பாகவே இருக்கும். வெளியூர்களுக்கு பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும். இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் முருக கடவுளையும் சனி பகவானையும் வழிபாடு செய்கிறது நல்லது. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள் திருக்கணிதப்படி 30/7/2021 பகல் 2:02 முதல் 2/8/2021 அதிகாலை 2:22 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த காலகட்டத்தில் எதுலையும் சற்று நிதானத்தோடு இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 26, 27, 28 மற்றும் 29. துலாம் ராசி. இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சனி பகவான். தம்மோட எந்த பொருட்களையும் கேட்குறவங்களுக்கு தானம் அளிக்கக்கூடிய பரந்த நோக்கம் கொண்டவர்களாக விளங்கும் துலாம் ராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்கு 10 சூரியன் புதன், 11 செவ்வாய் சுக்கிரன் சஞ்சரிக்கிறதுனாலே உங்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டால் குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். நினைத்த காரியங்கள் நடக்கும். சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க. பயணங்களால் நன்மைகள் அதிகம் நடைபெறும். நண்பர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத வருமானம் சிலருக்கு கிடைக்கும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் நீங்கும். உங்கள் பணத்தேவைகள் பூர்த்தியாகும். நிதி நெருக்கடிகள் நீங்கும். உங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அலுவலகத்தில் பதவி உயர்வு சிலருக்கு கிடைக்கும். பெண்களுக்கு கணவர்கிட்ட இருந்து அன்பும் பரிசும் கிடைக்க வாய்ப்பிருக்கு. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த பாருங்க. நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல தகவல் உங்களுக்கு தேடி வரும். வீட்டில் விசேஷங்கள் நடைபெறுவதற்கான நேரம் கைகூடி வரும். சொத்துக்களை வாங்கலாம். வீடு கட்டுவதற்கான வாஸ்து செய்யலாம். பணவரவை பொறுத்த வரைக்கும் பணவரவுகள் சிறப்பாக இருக்கிறதுனாலே பொருளாதார நிலை மேன்மையடையும். எல்லா தேவைகளுமே பூர்த்தியாகும். புதிய பொருட்கள் வாங்கும் எண்ணம் நிறைவேறும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 8 ராகு சஞ்சரிக்கிறதுனாலே ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துறதும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருந்துக்கிறதும் நல்லது. திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபார ரீதியாக லாபகரமான பலன்களை பெறுவீங்க. இதுவரைக்கும் இருந்த போட்டி பொறாமைகள் குறையும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு மகிழ்ச்சி அளிக்கும் விதத்தில் இருக்கும். உத்தியோகஸ்தர்கள் உடன் பணிபுரிபவர்களின் ஆதரவோடு எல்லா பணிகளையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். சிலருக்கு வெளியூர் மற்றும் வெளிநாடுகளுக்கு சென்று பணிபுரியும் வாய்ப்பு கிடைக்கும். அரசு வழியிலையும் அனுகூலங்கள் உண்டாகும். இந்த வாரம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சனி பகவான வழிபாடு செய்வதும் சனிக்குரிய பரிகாரங்கள் செய்வதும் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 28, 29, 30 மற்றும் 31. விருச்சிக ராசி. இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. எவ்வளவு கற்றறிந்திருந்தாலுமே அகம்பாவம் இல்லாமல் நீங்கள் கற்றதை அடுத்தவங்களுக்கும் போதிக்கும் பண்பு கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 9 புதன், 10 செவ்வாய் சுக்கிரன் சஞ்சரிக்கிறதுனாலே பணவரவுகள் சிறப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் குறைந்து நிம்மதி உண்டாகும் வாரமாக இந்த வாரம் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்துக்கிறது நல்லது. உறவினர்கள் ஓரளவுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. பூர்வீக சொத்துக்களால் சிறு சிறு செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. பணம் கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை அடுத்தவங்களை நம்பி கடனாக கொடுக்க
கொடுக்கறத தவிர்க்க பாருங்க. சுக்கிரன் 10 வீட்டில் பயணம் செய்யறதுனால புதிய பதவி சிலருக்கு கிடைக்கும். பாக்கியஸ்தானத்துல சூரியன் பயணம் செய்வதனால முன்னோர்களின் சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். கடவுள் அனுகிரகம், முன்னோர்களின் அனுகிரகம் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். 10 வீட்டில் சுக்கிரன் செவ்வாய் இணைஞ்சிருக்கிறதுனால புதிய வேலைகள் சிலருக்கு கிடைக்க வாய்ப்பிருக்கு. தொழில் முதலீடுகளில் நல்ல வருமானம் கிடைக்கும். திருமணம் ஆனவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். திருமண சுபகாரியங்கள் நல்லபடியா கைகூடி வரும். குடும்பத்துல குதூகலம் உண்டாகும். பெண்களுக்கு உறவினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு முடிவு செய்ய பாருங்க. கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை கிடைக்க வாய்ப்பிருக்கு. நீண்ட நாட்களா பட்ட கஷ்டங்கள் நீங்கி நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். உயர் படிப்புகள் படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு நல்ல நேரம் கைகூடி வரும். பணவரவை பொறுத்த வரைக்கும் பணவரவுகள் சிறப்பா அமையறதோட எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கிறதுனால உங்க தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவைப்படும். திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் திருமண வயது அடைஞ்சவங்களுக்கு நல்ல வரன்கள் தேடி வரும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் சேரவங்க கூட்டாளிகளையும் தொழிலாளர்களையும் அனுசரித்து செல்வது நல்லது. அடிக்கடி மேற்கொள்ளும் பயணங்களால அலைச்சல்கள் இருந்தாலும் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். ஆன்மீக தெய்வீக காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். உத்தியோகஸ்தர்கள் உடன் இருக்கவங்களை அனுசரித்து செல்வதனால தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். இந்த வாரம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், குரு பகவானுக்கு முல்லை மலர்களால் அர்ச்சனை செய்தால் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 25, 30 மற்றும் 31. தனுசு ராசி. இந்த வாரம் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். பயந்த சுபாவம் கொண்டவராக இருந்தாலும் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள நேரம் காலம் பார்க்காம உழைக்கும் ஆற்றல் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, உங்க ராசியதிபதி குரு வக்ரகதியில சஞ்சரிக்கிறதும், 6 ராகு 9 சுக்கிரன் சஞ்சரிக்கிறதும் தொழில் மற்றும் பொருளாதார ரீதியா மேன்மைகளை ஏற்படுத்தும் அமைப்பாயிருக்கு. உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வதனால ஒரு சில அனுகூலங்களை அடைய முடியும். கொடுக்கல் வாங்கலில் சற்று சிந்திச்சு செயல்பட்டால் வீண் விரயங்களை தவிர்க்கலாம். 2 வீட்டில் உள்ள சனியின் பார்வை 8 வீட்டில் உள்ள சூரியன் மீது விழறதுனால தொழில் முதலீடுகளில் பெரிய அளவில் பணத்தை முடக்காம இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. வாகன பராமரிப்பு தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும். வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்துல கவனம் தேவைப்படும். 9 வீடான பாக்கியஸ்தானத்துல செவ்வாய் சுக்கிரன் பயணிக்கிறதுனால மனசுல தெம்பும் தைரியமும் அதிகரிக்கும். எந்த காரியத்தையும் திட்டமிட்டு ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு தொடங்குறதால வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகளால சந்தோஷம் அதிகரிக்கும். நீங்க எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். பணப்புழக்கம் நல்லாவே இருக்கும். குருவின் பார்வையால உங்க பொருளாதார வளம் சிறப்பா இருக்கும். நிதி நெருக்கடிகள் நீங்கும். குடும்பத்துல சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அவ்வப்போது வந்து போக வாய்ப்பிருக்கு. கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பணவரவை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலை ஓரளவுக்கு சிறப்பா இருக்கிறதுனால நினைத்ததை நிறைவேற்றிக்க முடியும். தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். கடன்களும் சற்று குறையும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மாத கோலான சூரியன் 8 சஞ்சரிக்கிறதுனால ஆரோக்கியத்துல சற்று அக்கறை எடுத்துக்கிறதும் உணவு விஷயத்துல கட்டுப்பாடோடு இருந்துக்கிறதும் உங்களுக்கு நல்லது. தூர பயணங்களை தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது. திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் பொருளாதார ரீதியா மேன்மைகளை ஏற்படுத்தும் அமைப்பா இருக்கு. நீங்க எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இதுவரைக்கும் இருந்த போட்டி பொறாமைகள் மறைந்து எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியும். தொழிலாளர்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது. உத்தியோகஸ்தர்கள் உயர் அதிகாரிகளின் ஆதரவை பெற கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். இந்த வாரம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், சிவ வழிபாட்டையும் விஷ்ணு வழிபாட்டையும் மேற்கொண்டால் மேன்மையான பலன்கள் அடைய முடியும். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 26 மற்றும் 27. மகர ராசி. இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். எப்போவுமே ஜாலியாகவும் நகைச்சுவை உணர்வோடையும் கள்ளம் கபடம் இல்லாமல் வெகுளித்தனமாக செயல்படும் குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 7 சூரியன் 8 செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால பண விஷயத்தில் சிக்கனமாக இருந்துக்கிறதும் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வதும் உங்களுக்கு நல்லது. கணவன் மனைவிக்கிடையே ஏற்படும் தேவையில்லாத வாக்குவாதங்களால் குடும்பத்தில் நிம்மதி குறைய வாய்ப்பிருக்கு. பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறதும் உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்துக்கிறதும் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும்.
சந்திரனின் சஞ்சாரம் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உற்சாகமான மனநிலையில் இருப்பீங்க. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் செய்யும் முதலீடுகளுக்கு லாபம் கிடைக்கும். முடங்கி கிடந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். வேலை இழந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சனி பகவானின் பார்வை 7வது வீட்டில் உள்ள சூரியன் மீது விழறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது. குரு மங்கள யோகம் காரணமாக நினைத்த காரியம் நிறைவேறும். தொழிலில் பிரச்சனைகள் வந்து போகும். கூட்டு தொழில கவனம் தேவைப்படும். பணம் விலை உயர்ந்த பொருட்களை பத்திரமா வச்சுக்கிறது நல்லது. வேலையில கவனம் இல்லைன்னா புதிய பிரச்சனைகள் வர வாய்ப்பிருக்கு. வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கவனமும் நிதானமும் தேவைப்படும். பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த பாருங்க. குடும்பத்தில் உங்க மதிப்பும் மரியாதையும் கூடும். இந்த வாரம் புதிய வேலைக்கு முயற்சிகள் செய்யலாம். நல்ல சம்பளத்தில் சிலருக்கு வேலை கிடைக்கும். நீங்க செய்யும் தொழிலில் லாபம் கிடைக்கும். கோபத்தை மட்டும் குறைச்சிக்கிறதுனால எதிரிகளை சமாளிக்கும் வல்லமை உங்களுக்கு கிடைக்கும். பணவரவை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலை ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் எதிர்பாராத உதவிகளால் எதையும் சமாளிச்சிருவீங்க. பூர்வீக சொத்துக்களால் சிறு சிறு விரயங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். செவ்வாய் 8ல் இருக்கிறதுனால வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் நிதானத்தை கடைபிடிக்கிறது உங்களுக்கு நல்லது. திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிகளில் சாதகமான பலன்களை பெற முடியும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் சேரவங்க கூட்டாளிகள் கிட்ட விட்டு கொடுத்து நடந்துகிட்டா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுறதை தவிர்க்க முடியும். உத்தியோகஸ்தர்கள் தங்களோட பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துறது நல்லது. கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தாமல் இருந்துக்கிறதும் மற்றவர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருந்துக்கிறதும் நல்லது. இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சிவ வழிபாடு மற்றும் முருக வழிபாடு செய்வதும் சஷ்டி விரதம் இருந்துக்கிறதும் உங்களுக்கு நல்லது. இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள்னு பார்த்தா 25, 28, 29 மற்றும் 30. கும்பராசி, இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். மற்றவங்களுக்கு உதவி செய்யும் பண்பும் சிறு வயதிலிருந்தே சிறந்த தெய்வ பக்தியும் தர்ம சிந்தனையும் கொண்ட கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 6ல் சூரியன் 7ல் சுக்கிரன் சஞ்சரிக்கிறதுனால எதிர்பாராத அனுகூலத்தால் வளமான பலன்களை பெறுவீங்க. நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட்டாவது வெற்றி அடைவீங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் குடும்பத்தில் ஒற்றுமை குறையாது. அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் எண்ணம் சிறு தடைகளுக்கு பின் நிறைவேறும். உற்றார் உறவினர்கள் அனுசரித்து நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால மகிழ்ச்சி அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க. குரு ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால பொருளாதார வரவு நல்லாவே இருக்கும். விரய சனியால் நிறைய செலவுகளும் உண்டாகும். அதே நேரத்தில் திடீர் பணவரவு உண்டாக வாய்ப்பிருக்கு. குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். குரு மங்கள யோகத்தினால எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகும். வருமானம் அதிகரிக்கும். வருமானத்திற்கேற்ற திடீர் சுப செலவுகள் உண்டாகும். நல்ல வேலை சிலருக்கு கிடைக்க வாய்ப்பிருக்கு. மாணவர்களுக்கு உயர்கல்வி யோகம் தேடி வரும். நீண்ட நாட்களாக படிக்க நினைத்த கல்லூரிகளில் படிக்க வாய்ப்பு கிடைக்கும். பெண்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கும். பணவரவை பொறுத்த வரைக்கும் பணவரவுகள் ஓரளவுக்கு சிறப்பாக அமைந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். இருந்தாலும் குரு வக்ரகதியில் சஞ்சரிக்கிறதுனால எதிலையும் சிக்கனமாக இருந்துக்கிறதும் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறதும் உங்களுக்கு நல்லது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அன்றாட பணிகளை செய்வதில் எந்த தடையும் இருக்காது. திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் திருமண சுபகாரிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் சேரவங்களுக்கு கூட்டாளிகளின் சாதகமான செயல்பாட்டால் அபிவிருத்தியை பெருக்கிக்க முடியும். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்க்கும் பதவி உயர்வுகள் சிறு தடைகளுக்கு பின் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தாமல் இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னு பார்த்தா முருக வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டால் மங்களங்கள் உண்டாகும். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள்னு பார்த்தா 26, 27, 30 மற்றும் 31. மீன ராசி, இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். உங்களை நம்பியவர்களுக்கு நல்ல எண்ணத்தோட உதவிகள் செய்தாலுமே அடிக்கடி ஏமாற்றங்களை சந்திக்கும் மீனராசி அன்பர்களே, உங்க ராசிக்கு 3ல் ராகு, 5ல் புதன், 6ல் செவ்வாய் சுக்கிரன் சஞ்சரிக்கிறதுனால எல்லா வகையிலையும் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய இனிய வாரமா இந்த வாரம் இருக்கும். நீங்க எடுக்கும் காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கிறதுனால மன நிறைவும் மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படும். கொடுக்கல் வாங்கலில் சரளமான நிலை இருக்கும். கொடுத்த கடன்களும் தடையில்லாமல் வசூலாகும்.
இருக்கும். சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சகல ஐஸ்வர்யங்களும் அதிகரிக்கும். இருந்தாலும் எதிரிகளின் தொல்லைகளும் அதிகரிக்கும்ங்கிறதால பேச்சில் கவனம் தேவைப்படும். வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கவனம் தேவைப்படும். நண்பர்களே எதிரிகளாக மாற வாய்ப்பு இருக்கிறதுனால எல்லார்கிட்டையும் எச்சரிக்கையோடு இருந்துக்க பாருங்க. கணவன் மனைவி உறவில் சில சிக்கல்கள் வந்து போக வாய்ப்பிருக்கு, இருந்தாலும் பின்னால் சரியாகும். வியாபாரத்தில் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் அதிகரிக்கும். பண விஷயங்களில் கவனம் தேவைப்படும். வேலை செய்யும் இடத்துல உயர் அதிகாரிகளின் சொல் கேட்டு நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. பெண்கள் எதிர்பாலினத்தவர்கிட்ட பேசும் சமயத்தில் கவனம் தேவைப்படும். யாரை நம்பியும் எதையும் எளிதில் பேசாதீங்க. குடும்பத்தில் சில குழப்பங்கள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால பேச்சிலும் செயலிலும் கவனமும் நிதானமும் தேவைப்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். தூக்கம் தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்பிருக்கு. தொழில் வியாபாரத்தில் நினைத்த காரியம் நிறைவேற குடும்பத்தில் சிக்கல்கள் நீங்க கணவன் மனைவி கடையே விட்டு கொடுத்து நடந்துக்கிறது நல்லது. எல்லாரையும் அனுசரித்து நடந்துக்க பாருங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் பணவரவுகள் சிறப்பாக இருக்கிறதுனால உங்க வாழ்க்கை தரம் உயரும். வீடு வாகனம் போன்றவற்றை வாங்கும் யோகம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்பட்டாலும் எதையும் சமாளிக்கும் ஆற்றல் உண்டாகும். திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் மங்களகரமான சுபகாரியங்கள் எளிதில் கைகூடும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் இதுவரைக்கும் இருந்த போட்டிகள் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் விலகி மேன்மை உண்டாகும். வெளியூர் பயணங்களால அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில தடைப்பட்டிருந்த உயர்வுகள் எல்லாம் கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைத்து குடும்பத்தோடு சேரும் அமைப்பு உண்டாகும். இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சிவ வழிபாடும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வதும் உங்களுக்கு நல்லது. இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள்னு பார்த்தா 25, 28, 29 மற்றும் 30.